பள்ளிக்கூடத்தில் நாலாவது படிச்சுட்டு இருந்த ஒரு பையன் தான் வீட்டு பாடம் எதுவும் ஒழுங்காக செய்யாததால் அடுத்த பீரியட் வாத்தியார் வந்து நம்மளை என்ன கேள்வி கேட்பாரோ ஐயோன்ட்டு பயந்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்க பையனோட வீட்டிலேருந்து வந்து அந்த பையனோட அம்மா இறந்துட்டாங்க, நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பையனுக்கு ஏன் வீட்டிலேருந்து வந்தாங்க, நம்ம ஏன் பாதி நாள்லையே ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகிறோம் அப்படின்ற எந்த தகவலும் தெரியாது. ஆனால் ஒரு சந்தோஷம், நம்மளுக்கு லீவு கிடச்சிருச்சு, ஸ்கூல்லேருந்து தப்பிச்சு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்றது மட்டும்தான் தெரியுது. வீட்டுக்கு போனதும் அவங்களோட வீட்டை சுற்றி நிறையா பேர் நிற்கிறாங்க, சொந்தக்காரங்களாக தான் அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த பையன் வந்ததும் இங்கே அழுகிறவங்கள பார்த்து இவன் எதுவும் பயந்துடக்கூடாது, இவனும் அழுதுறக்கூடாது அப்படின்றதுக்காக அவனோட கையில் நல்லா இனிப்பான ஒரு கரும்பை கொடுத்து சாப்பிடுப்பான்னு சொல்லி விளையாட வச்சிடுறாங்க. இந்த பையனுக்கு விவரம் தெரிஞ்ச நாள் ஒரு நாள் வரும்போது தன்னோட அம்மா இறந்த ஒரு சூழ்நிலை எப்படியா இருந்துச்சு அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது இப்போ பிரபல எழுத்தாளராக இருக்கக்கூடிய பவா சிலத்துறை ஐயா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்களாம், பவா நான் அப்போ சாப்பிட்ட கரும்புக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் நான் கரும்பை வெறுத்துட்டேன், அந்த மாதிரியான ஒரு நாள் எனக்கு இனிமேல் வரவே கூடாது அப்படின்ற மாதிரி எழுத்தாளர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த 4 வயசு பையன் வேற யாரும் இல்லைங்க. சொல்கிறதுக்கே கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தாலும் நம்ம டெய்லியும் பயணம் பண்ணும்போது நம்மளோட ஜன்னல் ஓரத்துக்கு பக்கத்துலேயே உட்கார்ந்துட்டு வரக்கூடிய, நம்ம தனிமையாக இருக்கும்போது நமக்கு எப்போவுமே துணையாக இருக்கக்கூடிய பாடல் வரிகளை நமக்கு எப்போவுமே கொடுத்துட்ருக்கக்கூடிய பாடலாசிரியர் கவிஞர் நா முத்துக்குமார் அவங்களோட வாழ்க்கை கதை தான் இது. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அப்பாவோட அரவணைப்பில் வளர்ந்த நா முத்துக்குமார் அவர்கள் தன்னோட 21 வயசில் ஒரு கவிதைக்காக ஒரு பரிசு கிடைக்குது. அந்த அவ்வளோ பேர் கூடியிருந்த அரங்கத்தில் இவருக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க. அந்த 1000 ரூபா காசை வாங்கினதும் 5, 10, 100, 500, 1000 கையில் இருந்த காசை எண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த நிகழ்ச்சியை பார்த்த எல்லாருமே ரொம்ப அதிர்ந்து போகிறாங்க. என்னடா பரிசு தொகையை வாங்கிட்டு இப்படி ஒரு மனுஷன் எண்ணுவானா, ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி முகம் சுளிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தோண வச்சிச்சு. ஆனால் அவர் ஏன் அந்த ரூபாயை எண்ணினாரு அப்படின்ற கதையும் இவரோட கவிதை தொகுப்பில் நான் நல்லவனே இல்லை அப்படின்னு 3 காரணங்களையும் சொல்கிறார். அவர் ஏன் நல்லவர் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு, அப்படி நல்லவன் இல்லாட்டி அவர் என்ன தப்பு பண்ணியிருந்தாரு, அந்த தப்புனால்தான் இவர் சீக்கிரமே இறக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துருந்துச்சா அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம கதை கேட்க போகிறோம். வாங்க, இது நம்ம தேநீர் இடைவெளியின் உள்ளுறுதி. நாமுத்துக்குமார்னு சொன்னதும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வெவ்வேறு பாடல் தோணி இருக்கும். குறிப்பா அப்பாவும் பொண்ணும் இருக்கக்கூடிய ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அம்மாவை துளைத்த மகன்களுக்கு அப்பாவை இழந்த மகன்களுக்கு தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, ஒரு காதலன் தன்னோட காதலியை நினைத்து வாடுற முழு பொழுதையும் எங்கேயோ பார்த்த மயக்கம் எப்போதோ உனக்காக நான் காத்திருப்பேன் அப்படின்னு ஒரு காதலியை நினைத்து கடிதம் எழுதும் போது உனக்காகத்தானே எந்த உயிர் உள்ளது, இதெல்லாம் என்னதுங்க எனக்கு பிடிச்ச ஒரு வரி என்ன தெரியுமா, கல்லறையில் கூட ஜன்னல் ஒன்று வைத்து உந்தன் முகம் பார்ப்பேன் அடி அப்படின்ற ஒரு வரி வந்திருக்கும். இந்த ஒரு வரி போதும் இவர் எவ்வளோ பெரிய ஒரு பெரிய கவிஞன் அப்படின்ற நம்ம எல்லாருக்குமே உணர்த்துறதுக்கு. தன்னோட சின்ன வயசுலேயே அம்மாவை இழந்ததுக்கு அப்புறம் அப்பாவோட அரவணைப்பிலையும் அப்பாவோட நிழலுக்கீழையும் தான் நாமுத்துக்குமார் அவர்கள் வளர்ந்துட்டு வந்திருக்காங்க. 3வது படிக்கும்போது இவங்களோட அப்பா தான் சைக்கிளில் பின்னாடி நாமுத்துக்குமார் அவங்கள உட்கார வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மார்க்கெட்டாக, ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷனு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு பொதுமக்கள் கூடக்கூடிய இடத்துக்கெலாம் கூட்டிகிட்டு போய் அங்கே நடக்கிற செயல்களை தான் கண்ணால் பார்க்க வச்சு அப்புறம் வந்து கவிதை எழுத சொல்லுவாங்களாம். இதுதான் முதல் முறையாக நாமுத்துக்குமார் அவர்கள் கவிதை எழுத பழகின பழக்கம் கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சனி ஞாயிறுகளில் அப்பாவும் பையனும் சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஒரு ஒயர் கூடையில் ஒவ்வொரு வார இதழ்கள்லாம் வரும், புது புது புத்தகங்கள்லாம் வரும்ல, அது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்டுக்காக போய் டோர் டெலிவரிலாம் செய்வாங்களாம். நாமுத்துக்குமார் அவர்களுக்கு தான் 10வது வரைக்கும் எழுதின கவிதைகள் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு ஒரு கவிதை தொகுப்பாக தூசிகள் அப்படின்ற பேரில் அதை புத்தகமாக வெளியிடலாம், அதுக்காக ஒவ்வொரு பதிப்பகத்துக்கும் போய் கேட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வருது. ஆனால் அவருக்கு வந்த ஆசை பேராசை அப்படின்றது ஒவ்வொரு பதிப்பகத்துக்கும் ஏறி இறங்கும் போது தான் அவருக்கு தெரியுதாங்க. ஏன் அப்படின்னா பதிப்பாளர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கவிதை புத்தகம் எழுதுறதுக்கு பதிலாக 2 கழுதையை வாங்கி விட்ட அப்படின்னா உன்னோட புத்தகம் மூட்டையவா சுமக்கும், இந்த காலத்துலலாம் யார் தம்பி இந்த கவிதையெல்லாம் வாசிட்டு இருக்குது, ஒன்று சமையல் குறிப்பு எழுது, இல்லாட்டி ஜோதிட குறிப்பு எழுது, இல்லாட்டி மருத்துவ குறிப்பு எழுது அப்படின்னு இந்த மாதிரிலாம் சொல்லி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசி பதிப்பாளர்கள் அனுப்பியிருக்காங்க. இதுக்கப்புறம் நான்
நாகமுத்துக்குமா சரி நம்மளோட புத்தகம் விற்பனையானா பரவாயில்லையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சமையல் குறிப்பு எழுதலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் எனக்கு வெந்நீர் தவிர வேற எதுவும் போட தெரியாது அப்படின்னு யோசிக்கிறார். சரி ஜோதிடம் எழுத ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இவருக்கு சதுரம் போட்டால் வட்ட வடிவத்தில் வருது அப்படின்னு சொல்லி யோசிச்சு ஜோதிட குறிப்பும் எழுதுறதுக்கு இவருக்கு வரல. சரி மருத்துவ குறிப்புகள் எழுதலான்னு பார்த்தா வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருள் மேலேயும் மருத்துவ ஸ்மெல்லாக வருது. ஐயோ இனிமேல் எனக்கு புத்தகம் விற்பனையே ஆகலைனாலும் பரவாயில்ல, எனக்கு வரக்கூடிய கவிதையை நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கவிதை எழுதுறக்கே வந்துட்டார். இது நம்மளோட வாழ்க்கையில் நீங்கள் ரிலேட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் இது பண்ணலாம் அது பண்ணலாம்னு சொல்லி நிறைய ஆசைகள் வரும். ஆனால் உங்களோட மனசுக்கு எது பிடிக்குதோ அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது தான் உங்களோட பலனும் அந்த இடத்துல கிடைக்கும். சரி இப்போ எப்படி இந்த புத்தகத்தை விற்பனை பண்ணினாங்க அப்படின்னா, அப்பாவை வந்து நச்சரித்து வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள் எல்லாத்தையும் விற்று அது மூலமாக கிடச்ச காசை வச்சு அந்த தூசிகள் அப்படின்ற புத்தகத்தை முதல் முறையாக நான் முத்துக்குமார் அப்படின்ற பேரில் புத்தகம் வெளியிட்டிருக்காங்க. இதுதான் நாமுத்துக்குமாரோட பேர் பதிவிட்டு வெளிவந்த முதல் அச்சகம் கூட சொல்லலாம். இதுக்கப்புறம் ஒரு மேடையில் தன் கையில் 1000 ரூபா கிடச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நோட்டாக எண்ணினாருன்னு சொன்னல, அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு பெரிய மேடைங்க, ஒரு பெரிய அரங்கம் அமைச்சிருக்காங்க. நிறைய நடிகர் நடிகைகள், கதையாசிரியர், கவிதை ஆசிரியர், பாடலாசிரியர்கள் எல்லாருமே முதல் வரிசையிலேருந்து உட்காந்துருக்காங்க. கவிதை போட்டியில் பங்கேற்ற மாணவர்கள் எல்லாருமே அந்த அரங்கத்தில் உட்காந்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் இருக்கக்கூடிய பெரிய அரங்கத்தில் இருக்காங்க. அந்த அரங்கம் எதுக்காக கூடியிருக்காங்க அப்படின்னா, பத்திரிகையில் கவிதை எழுதுறதுக்காக செலக்ட் பண்ணி மாணவர்கள் எல்லாரும் தான் அங்கே உட்காந்துருக்காங்க. இதில் நம்மளோட நாமுத்துக்குமார் அவர்களும் அந்த அரங்கத்தில் வந்து உட்காந்துருக்காங்க. இந்த கவிதையை செலக்ட் பண்ணதில் ஒரு ஆசிரியர், சுஜாதா ஆசிரியர் எழுத்தாளர் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அந்த ஆசிரியர் வந்து மைக்கு முன்னாடி நின்று, நான் தான் வந்த கவிதைகள் எல்லாத்தையுமே படித்து இந்த பத்திரிகைக்கு எந்த கவிதையை போடலாம் அப்படின்றத நான் தான் செலக்ட் பண்ணேன் அப்படி நான் வாசிக்கும் போது தூர் அப்படின்ற தலைப்புல வந்த கவிதை என்னை ரொம்பவே ஆச்சரியமாகவும் பிரமிப்பாகவும் ஆக்குச்சு. வேப்பம்பு மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் தூர்வாரும் உற்சவம் வருடத்திற்கு ஒரு முறை விசேஷமாக நடக்கும். ஆழ்நீருக்குள் அப்பா முங்க முங்க அதிசயங்கள் மேலே வரும். கொட்டாங்குச்சி, கோலி, கரண்டி, கட்டையோடு உள்ளே விழுந்த துருப்பிடித்த ராட்டினம், வேலைக்காரி திருடியதாய் சந்தேகப்பட்ட வெள்ளி டம்ளர், சேற்றுக்குள் கிளறி எடுப்போம் நிறையவே, சேரிடா சேரிடாவென அம்மா தட்டுவாள் என்றாலும் சந்தோஷம் கலைக்க யாருக்கு மனம் வரும். தலைநீர் சொட்ட சொட்ட பகைவன்ற வீரனாய் தலைநீர் சொட்ட சொட்ட அப்பா மேலே வருவார். இன்று வரை அம்மா கதவுகளின் பின்னிருந்து தான் அப்பாவோடு பேசுகிறாள். கடைசி வரை அப்பாவும் மறந்தே போனார் மனசுக்குள் தூர் எடுக்க. அப்படியா? இதுதான் அந்த கவிதை. என்ன ஏஜ் நீங்கள் எழுதும்போது? 20-21 வயசு எம்ஏ முதல் ஆண்டு படிக்கிறேன், டிகிரி முடிச்சுட்டேன். அந்த கவிதை யார் எழுந்தாங்க, அந்த மனுஷன் எங்க இருக்காரு, யார் என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த கூட்டத்துல நீங்க யாரு இருந்தீங்க அப்படின்னா கை தூக்குங்க அப்படின்னு சொன்னதும் அவ்வளவு பெரிய கூட்டத்துல ஒரு சின்ன பையன் 21 வயசுல கை தூக்கும் போது எல்லாருக்குமே ஆச்சரியமா இருந்துச்சு. நம்மளோட நாமுத்துக்குமார் அவர்களை மேடைக்கு கூப்பிட்டு அவங்கள அந்த கவிதையை வாசிக்க வச்சு ரொம்ப அவங்கள உற்சாகப்படுத்தினாங்க. ஒரு எழுத்தாளனுக்கு இவ்வளவு பெரிய பெருமை கிடைக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. சரி அந்த 1000 ரூபாய் எல்லாருமே பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இவருக்கு ஒரு பரிசு தொகையை 1000 ரூபாய் கொடுத்தாங்க. 1000 ரூபாய் கொடுத்ததும் ஒவ்வொரு தாளா என்றாரு, 5, 10, 100, 500, 1000 என்ற ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே பிரமிச்சு பாக்குறாங்க, பரிசு தொகை கொடுத்தோம் அதை போய் அப்படி ஒரு எண்ணுவாரு அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்க்கும்போது நம்மளோட நாமுத்துக்குமார் அவர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த 1000 ரூபாயில் 500 ரூபாய் எடுத்து அந்த எழுத்தாளர் சுஜாதா அவங்க கிட்ட கொடுத்து, இது அந்த பத்திரிகையோட வளர்ச்சிக்கு நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாருக்குமே அவ்வளோ பிரமிப்பு. அப்பாவும் பையனும் நல்லா புத்தகம் படிப்பாங்க அப்படின்றது தெரியும். ஆனால் அவங்களோட நிலைமை எந்த அளவில் இருக்குது அப்படின்னா, ஒரு புத்தகம் படிக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் விற்று அது மூலமாக கிடைக்கிற காசை வச்சு தான் இன்னொரு புத்தகம் வாங்கி படிப்பாங்க. கடன் வாங்கி படிக்கிற அளவில் தான் அவங்க இருந்தாங்க. ஸோ அந்த சூழ்நிலையில் கூட தனக்கு வந்த காசை முழுசாக எடுத்துக்கணும்னு மனசு இல்லாமல் பாதி காசை மற்றவங்களோட உதவிக்காகவும் கொடுக்குறானே, நல்ல மனப்பான்மை உடையவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நாமுத்துக்குமார் அப்படின்ற பேர் பதிகிறதுக்கான இடம் இந்த இடமாகவும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் படிச்சுட்டு இருந்த சமயத்தில் தூருன்ற தலைப்பு மூலமாக அதிகமாக பிரபலமாக ஆரம்பிச்சிருக்கார் நாமுத்துக்குமார் அவர்கள். அதுக்கப்புறம் எழுதின கவிதைகள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பட்டாம்பூச்சி விற்பவன் அப்படின்ற ஒரு கவிதை தொகுப்பும் ரெடி ஆயிடுச்சு. 10வதுக்கு அப்புறம் அவர் என்னென்ன கவிதைகள்லாம் எழுதியிருந்தாரோ அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இப்போ பட்டாம்பூச்சி விற்பவன் அப்படின்ற 2வது புத்தகத்தில் எழுதி வச்சிருக்காரு.
சரி இதை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு பதிப்பகமா போய் மறுபடியும் கேட்க ஆரம்பிக்கும் போது என்னதான் இவர் ஃபேமஸா இருந்தாலும் அங்கேயும் பதிப்பாளர்கள் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, தம்பி காலம்னா இப்ப மாறி போச்சு, கணிப்பொறி கற்பது எப்படி அப்படி வேணா எழுதிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு எலிக்கூண்டு எப்படி வேலை பார்க்குது அப்படின்றத எனக்கு தெரியாது, இதில் நான் கணிப்பொறியை போய் என்ன பண்றது அப்படின்னு அவரோட புத்தகத்துல அழகான ஒரு வரிகள் எழுதியிருந்தாருங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் மனசு தளர்ந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த பட்டாம்பூச்சி விற்பவன் அப்படின்ற புத்தகத்தை வெளியிடுறதுக்கு கவிஞர் அறிவுமதி அவர்கள் உதவியால் கொஞ்சம் கொஞ்சம் ஆறுதல் சொல்லப்பட்டு பண உதவியும் கிடைக்குது. சுற்றி இருந்த நண்பர்கள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சம் பணம்லாம் உதவி பண்ணுறாங்க. அதுலேயும் ஒரு நண்பர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவரை வண்டியில் உட்கார வச்சு அடகு கடை கூட்டிட்டு போய் அந்த நண்பரோட கழுத்துல இருந்த தங்கச்சைனை கலட்டி அடகு வச்சு அதுல இருந்து கிடைச்ச பணத்தை நாகமுத்துக்குமார் அவங்களுக்கு கொடுத்து அது மூலமா தான் அந்த பட்டாம்பூச்சி விற்பவன் புத்தகம் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. இவருக்கு மனசுல அந்த புத்தகம் வெளியே வர்றதுக்கு முன்னாடி முன்னுரைக்கு அடுத்த பக்கம் ஒன்னு எழுதியிருக்காரு. இந்த புத்தகம் சமர்ப்பணம், புத்தக வெளியிட முடியாமல் தவிக்கும் சக கவிஞர்களுக்கு அப்படின்னு எழுதியிருப்பாங்க. என்னைய மாதிரி பணம் இல்லாம புத்தகம் வெளியிட முடியாமல் தவிக்கிற சக கவிஞர்களுக்காக இந்த புத்தகத்தை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்ற ஒரு வாக்கியத்தில் எவ்வளோ பெரிய ஒரு சோகம் அடங்கியிருக்கு பாருங்களேன். ஆனால் அவரோட திறமை எழுதுறதுன்றது கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால எந்த பலனும் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, தனக்கு வந்த வேலையும் சரியான முறையில் நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம திறமைக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் அப்படின்றதுனால தான் அவர் தொடர்ந்து புத்தகம் எழுதிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கான வெற்றி ஒரு நூற்றாண்டுக்கு தேவையான பாடல் வரிகளை தன்னோட வாழ்நாளிலே கொடுத்துருக்காரு. சரி இப்போ முதல்ல நான் நல்லவன் இல்லை அப்படின்றதுக்காக மூன்று காரணம் சொன்னாருன்னு சொன்னேன்ல, அந்த காரணங்கள் என்ன அப்படின்னா, முதல் காரணம் நான் கவிதை எழுதுறது, இரண்டாவது காரணம் அதை நான் கிழிக்காமல் இருக்கிறது, மூன்றாவது காரணம் அதை நான் உங்ககிட்ட படிக்க கொடுக்கறது அப்படின்னு சொல்றாரு. இப்படி ஒரு கவிதையை நம்ம வாசிக்கும் போதே என்னடா இது புரியாத மாதிரி இருக்கும்ல, உங்களுக்குமே அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இந்த கவிதை எதுக்காக சொல்றாரு அப்படின்னா, ஒரு புத்தக வாசிப்பாளர்கள் எல்லாருமே உட்கார்ந்துருக்காங்க ஒரு அரங்கத்துல. வார வாரம் ஒவ்வொருத்தங்க வந்து ஒவ்வொரு கவிதை சொல்லணும். அதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த ஆடியன்ஸ் எல்லாருமே அந்த கவிதையை பத்தின கருத்துக்கள்லாம் சொல்லுவாங்க. ஒரு வாரம் நாமுத்துக்குமார் அவர்கள் தன்னோட கவிதையை சொல்லி முடிச்சதும் இயக்குனர் ராம் அவர்கள் அந்த வாசிப்பாளர்கள் இருக்கும்போது எந்திரிச்சு எனக்கு அந்த கவிதை பிடிக்கல அப்படின்னு சொல்லி அந்த பிடிக்காததுக்கான காரணங்கள் நிறைய சொல்லியிருக்காரு. இது இவரோட மனசுல ரொம்ப தங்கி 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 அடுத்த வாரம் இதே மாதிரி வாசிப்பாளர்களோட சந்திப்பு வரும்போது மறுபடியும் ஒரு கவிதை சொல்றாரு. அந்த கவிதை தான் இந்த கவிதை. முதல் காரணம் நான் வந்து கவிதை எழுதுறது, ரெண்டாவது காரணம் அதை நான் கிழிக்காம இருக்கிறது, மூன்றாவது காரணம் அதை நான் உங்ககிட்டயே படிக்க கொடுக்கறது அப்படின்னு சொல்றதும் மற்ற யாருக்குமே அது புரியல. ஆனா இயக்குனர் ராம் அவர்களுக்கு மட்டும் இந்த கவிதை புரிஞ்சிருக்கு. முத்துக்குமார் அவர்களை ரொம்ப பெரு விமர்சையா பாராட்டி, நீங்க இதுவரைக்கும் எழுதின கவிதைகள்ல எனக்கு இந்த கவிதை ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களோட மனசை காயப்படுத்திருந்தாலோ மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒற்றுமை சேர்ந்து அதுக்கப்புறம் தொடர்ந்து அடுத்தடுத்த படங்கள் எடுக்க ஆரம்பிச்சு ரெண்டு பேரும் சேர்ந்த கூட்டணியில தேசிய விருது வாங்கின ஆனந்தயாளை மீட்டுகிறாய் அப்படின்ற பாடலும் நிகழ்ந்திருக்கு. மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. இந்த சினிமாவுக்குள்ள பாட்டு எழுதுறது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. நம்ம விளையாடுவோம்ல பரமபதம் அப்படின்றது விளையாடுவோம்ல, ஒரு சைடு பாம்பு இருக்கும் இன்னொரு சைடு ஏணி இருக்கும், ஒரு நாள் உச்சத்தில் இருப்போம் இன்னொரு நாள் கொத்துனதுக்கு அப்புறம் தம்முன்னு நம்ம கீழே தான் வருவோம். வாய்ப்புகள் வரும்போது உச்சத்துலையும் வாய்ப்புகள் கிடைக்காதப்போ நம்ம கீழே தான் இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு தளம் தான் இந்த சினிமா தளம்னு கூட சொல்லலாம். ஆனால் நாமுத்துக்குமார் அவர்களுக்கு பாடலாசிரியராக வரணும் அப்படின்ற எந்த குறிக்கோளுமே அவருக்கு ஆரம்பத்தில் இருந்ததே கிடையாது. அவரோட உண்மையான குறிக்கோள் தான் அப்பா கிட்ட சொல்லிட்டு சென்னைக்கு வந்தது என்ன காரணம் அப்படின்னா, நான் ஒரு இயக்குனர் ஆகணும் அப்படின்னு நினச்சி தான் வந்திருக்காங்க. இங்கே வந்து பாலு மகேந்திரா இயக்குனர்களின் ஜாம்புவானாக கருதப்படக்கூடிய இயக்குனர் பாலு மகேந்திரா சார்கிட்ட 4 வருடங்கள் உதவி இயக்குனராக பணியாற்றிருக்காங்க. இயக்குனர் சீமான் பாக்யராஜ் அவர்கள் இந்த மாதிரி ஒரு 8-9 பேர் இருக்கக்கூடிய ஒரு குழுவா இருந்திருக்காங்க. இந்த மாதிரி உதவி ஆசிரியரா இருந்த சமயத்துல இயக்குனர் சீமான் அவர்கள், நான் ஒரு படம் எடுக்க போறேன் வீரநடை அப்படின்ற படத்துக்கு உன்னோட பாடல் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அவர் எழுதிய முதல் பாடல் சினிமாவுக்கான பாடல் அப்படின்னா, முத்து முத்தாய் பூத்திருக்கு முல்லை பூவே பிடிச்சிருக்கு அப்படின்ற பாடல் தான் ரொம்பவே எல்லாராலையும் பேசப்பட்ட மிகப்பெரிய பாடல்னு கூட சொல்லலாம். அந்த சமயத்துல கவிஞர்களா இருந்த மற்றவங்களை விட இவரோட மதிப்பு இந்த பாடல் மூலமா அதிகமாகி, ஒரு பாடல் வெளிவந்ததுக்கு அப்புறம் 40 பாடல்களுக்கு இவர் கையெழுத்துட்டு நிறைய பேர் இவர் வந்து பாடல் வேணும்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களாம்.
இவர் கஷ்டப்பட்ட சூழ்நிலை எல்லாத்துக்கும் கிடைச்ச பலனா அந்த ஒரு பாடல் கடைசியில் வந்து அமைஞ்சிருக்கு. தான் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அந்த கஷ்டங்கள் எல்லாமே நமக்கு ஒரு நாள் பலன் தரும் அப்படின்னு நினச்சி நம்ம போராடணும் அப்படின்னா இவரோட வாழ்க்கையில் வெற்றி கிடைச்ச மாதிரியே நம்மளோட வாழ்க்கையிலும் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அன்னைக்கு தேவா சார்ல இருந்து இசைஞான இளையராஜா சார்லேருந்து ஏஆர் ரகுமான்லேருந்து ஜிவி பிரகாஷ் சார் யுவன் சங்கர் ராஜா இவங்க எல்லாருமே இவங்க ரொம்ப பிடிச்சமான பொருத்தமான கவிஞன் அப்படின்னா நாமுத்துக்குமார் அவங்கள தான் சொல்லுவாங்களாம். காஞ்சியில் பிறந்து கவிதையிலேயே வாழ்ந்த நாமுத்துக்குமார் அவங்களோட பிறந்த நாளான இன்னைக்கு அவங்கள பற்றி பேசினதில் நம்மளோட தேனிடவெளியின் உள்ளுறுதி பெருமை அடையுதுங்க. இவ்வளோ நேரம் அவரோட பற்றி நிறைய கதைகள் சொன்னேன், அவரோட போராட்டங்கள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. இன்னும் ஆனால் என் மனசுக்குள்ள அவரை பற்றி ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும், இன்னும் ஏதோ ஒன்று உங்ககிட்ட வந்து கொண்டு சேர்க்கலை அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னா கடந்த ஒரு வாரமாக அவரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சதுலேருந்து அவரோட புத்தகங்கள் எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் பேர் சொல்கிறேன், உங்களால் முடிஞ்ச அந்த புத்தகங்கள் எல்லாத்தையும் நீங்களும் படிக்க ஆரம்பிங்க. நினைவு ஒரு பறவை, அணிலாடும் ஒன்றில், வேடிக்கை பார்ப்பவன், பச்சையப்பனிலேருந்து ஒரு தமிழ் வணக்கம், இந்த மாதிரியான புத்தகங்கள் நாலு புத்தகங்கள் நான் படித்தேன். இதில் நினைவு ஒரு பறவையும் இது வேடிக்கை பார்ப்பவனிலேருந்து கிடச்ச தகவலை தான் உங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பகிர்ந்துக்கிட்டேன். முழு தகவலையும் கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அவர் பட்ட கஷ்டங்களும் போராட்டங்களும் ரொம்பவே கொடுமையானது, நம்மளால் சகிச்சு கூட முடியாத கஷ்டங்கள்லாம் பட்டிருக்கார். திருவல்லிக்கண்ணிலிருந்து மேன்ஷன் எடுத்து தங்கி தனியால் போராடி ஒவ்வொரு அலுவலகமும் ஒவ்வொரு பதிப்பாளரையாக சந்தித்து மூஞ்சில் அரைச்ச மாதிரி அவரை பேசி இந்த மாதிரிலாம் வெளியெல்லாம் அனுப்பி போராடி இருக்கார். இதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலையும் சூழ்நிலைகள் வரும். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலையை செய்வோம், ஆனால் அது வந்து நம்மளோட குடும்பம் எல்லாரையுமே பாதிக்கும், அவங்களுக்காக நேரம் செலவிட முடியலை அப்படின்ற உள்ளுறுத்தல் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் உடனே பலன் கிடைக்கல அப்படின்னாலும் நம்ம செய்யக்கூடிய வேலை நம்மளோட மனசுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதுக்கான பலன் கிடைக்கும் போது அதோட வெற்றி ரொம்பவே பெருசாக இருக்குங்க. நாமுத்துக்குமார் அவங்களுக்கு கிடைச்ச வெற்றி மாதிரியே நமக்கும் ஒரு நாள் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நினச்சி கண்டிப்பாக போராடுங்க. நம்மளோட வாழ்க்கையிலையும் என்றைக்கும் வெற்றி தான் இருக்கும். கடந்த வாரம் என்னோட நண்பர் ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரி உள்ளுறுதி நிகழ்ச்சியில் நான் நாமுத்துக்குமார் அவங்கள பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொன்னதும் அவன் என்கிட்ட ஒன்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு பிடித்த பாடல்கள் எல்லாத்தையுமே ஒரு நாள் நான் லிஸ்ட்டு போட்டேன், அந்த வரிகளை யார் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தேடலான்னு பார்த்தேன், ஆனால் எனக்கு கிடைச்ச பதில் ஒரே ஆள் தான், அது பாடல்கள் எல்லாத்தையும் எழுதுனது நாமுத்துக்குமார் அவர்கள் மட்டும்தான் எழுதியிருக்காரு, இன்னைக்கு அவர் இல்லையே அப்படின்றது ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். நாம் வருத்தப்படுறத தாண்டி அவரோட வாழ்க்கையிலேருந்து ஏதோ ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையில் வெற்றி பெற்றோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வெற்றி அவருக்கு போய் சேரக்கூடியது தாங்க. இதுதான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இன்றைக்கி நம்ம பார்த்த தூண்டுதலும் பாடமும் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் என்னையாலாம் என்ன சாதிக்க முடியும் அப்படின்னு தன்னையே தாழ்த்திட்டு இருக்கக்கூடிய என் தமிழ் நெஞ்சங்களின் உள்ளுறுதியை தூண்டும் என்பதுடன் இதே மாதிரி உள்ளத்தில் உறுதியோடு போராடி வெற்றி பெற்ற இன்னொருத்தரை பற்றி அடுத்த தேனி இடைவேளையின் உள்ளுறுதி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நம்மளோட உள்ளுறுதி நிகழ்ச்சிக்கு ஏற்ற மாதிரியே நாமுத்துக்குமார் அவங்ககிட்ட இருந்து கிடச்ச ஒரு பாடல் வரி ஒன்று இருக்குது, அதை நான் பாடுறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா பாடுங்க. கரை வரும் நேரம் பார்த்து கப்பலில் காத்திருப்போம், எரிமலை வந்தால் கூட ஏறி நின்று போர் தொடுப்போம். நன்றி. எரிமலை வந்தால் கூட